ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது சர்வதேச விமான பயணிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பாக துபாய் விமான நிலையமானது முழு திறனுடன் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் இன்றைக்கான செய்திகள் குறித்தும் காணலாம். செய்திகளை முழுவதும் காணவும். அமீரக தேசிய தினம் மற்றும் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கு டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 3 வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக அமீரக மனிதவள மேம்பாடு மற்றும் எமிரேட்டிசேஷன் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதேபோல் பொதுத்துறை ஊழியர்களுக்கும் அமீரக தேசிய தினம் மற்றும் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு டிசம்பர் 1 புதன்கிழமை முதல் டிசம்பர் 3 வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக அரசு மனிதவள மேம்பாட்டிற்கான பெடரல் ஆணையம் அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஷார்ஜாவின் கார்னிச் பகுதியில் நேற்று காய்கறி ஏற்றி சென்ற ட்ரக் ஒன்று ஓவர்டர்ன் எடுக்கையில் கவிழ்ந்துள்ளது. இதன் காரணமாக அவ்வாகனத்தில் இருந்த காய்கறிகள் அனைத்தும் சாலையில் உருண்டோடின. இதனால் அப்பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிக வேகத்துடன் ட்ரக்கை ஓட்டி வந்த ஆசிய நாட்டைச் சேர்ந்த டிரைவரால் ரவுண்டானாவில் வாகனத்தின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயிருக்கிறது எனவும் அதுவே விபத்திற்கு காரணம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. காயங்களுடன் உயிர் தப்பிய டிரைவரை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளது. போக்குவரத்தை சீரமைக்கும் பணி இரவு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என காவல்துறை எச்சரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது துபாய் விமான நிலையமானது துபாய் இன்டர்நேஷனல் டெர்மினல் 3 வளாகத்தில் கான்கோஸ் ஏயை நேற்று மீண்டும் திறந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து உலகின் பரபரப்பான சர்வதேச விமான நிலையம் தனது 100% செயல்பாட்டு திறனை நெருங்கியுள்ளது. கொரோனா நோய் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 20 முன்பு கடந்த ஆண்டு மார்ச் 25 இந்த பகுதி மூடப்பட்டது. தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ள கான்கோஸ் ஏ பகுதிக்கு வந்த முதல் விமானம் மாலி நாட்டிலிருந்து வந்த விமானமாகும் எனவும், கான்கோஸ் ஏவானது வரும் வாரங்களில் பல்வேறு கட்டங்களாக மீண்டும் திறக்கப்படும் என்றும், இது டிசம்பர் மற்றும் அதற்கு பிறகான பருவகால பயணிகளின் அதிகரித்த போக்குவரத்துக்கு இடமளிக்கும் அதே வேளையில் சேவை நிலைகளை பராமரிக்க துபாய் விமான நிலையத்திற்கு உதவுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் பயணிகள் போக்குவரத்தில் வலுவான வளர்ச்சி மற்றும் இறுதி காலாண்டில் அதிகரித்துள்ள பயணிகளின் போக்குவரத்தின் காரணமாக இந்த பகுதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வெப்பநிலை குறையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் மணிக்கு 45 காற்று வீச வாய்ப்பிருப்பதால் அரேபிய வளைகுடாவில் கடல் அலையானது 8 வரை உயரலாம் எனவும் தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. நாட்டின் உட்பகுதிகள் மற்றும் கடற்கரை பகுதிகளில் இன்று இரவு மற்றும் நாளை காலை வரையில் பனிமூட்டம் ஏற்படும் எனவும், மற்றைய பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரையில் காற்று வீசலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.